ஹீரோ. தமிழ் சினிமாவில் வர ஒவ்வொரு ஆக்ஷன் படமுமே சூப்பர் ஹீரோ படங்கள் தான். எந்த ஒரு மாஸ்க்கும் அணியாமல் அவங்க திரையில் புரியும் சாகசங்கள் ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்கள் செய்வதை விட அதிகமாகவே இருக்கும். உண்மையிலேயே ஹீரோ என்றால் யார் என்பதற்கு இந்த படத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் இயக்குனர் மித்ரன். சுயமாக சிந்திக்க தெரிந்த ஒவ்வொருத்தருமே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம் நாட்டில் இருக்க கல்வி முறை குளறுபடிகளை சொல்லியிருக்கும் படம் ஹீரோ. வீட்டில் மாணவ மாணவிகளின் பாடப்புத்தகங்களை பார்ப்பதை விட அவங்களுடைய ரஃப் நோட்டை பார்த்து அவங்க அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு அதுக்கேற்றபடி அவங்கள படிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் மித்ரன். அந்த ரஃப் நோட்டில் தான் அவங்களுடைய கனவுகள் இருக்கும், அவங்களுடைய லட்சியமும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு மார்க் என்பதை மட்டும் பார்க்காம அவங்களிடம் மாற்றத்தை கொண்டு வாங்க. இங்குள்ள சிஸ்டம் சரியில்லை என சிவகார்த்திகேயனை வச்சு வசனம் பேச வைத்திருக்கும் இயக்குனர் பல இடங்களில் வசனங்களாலும் சில அரசியலும் பேசியிருக்கார். 12வது வகுப்பில் மாவட்டத்தில் முதல் மாணவனாக தேர்வாகியும் அப்பாவின் உயிரை காப்பாற்ற தன் சான்றிதழை விற்கிறாரு சிவகார்த்திகேயன். அப்படிப்பட்டவர் சென்னை வந்து போலி சான்றிதழ்களை அச்சடித்தும் கல்லூரிகளுக்கு மாணவர்களை பிடித்து கொடுக்கும் ஏஜெண்டாகவும் வேலை பார்க்கும் ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராடு எப்படி சூப்பர் ஹீரோ ஆகிறார் அப்படின்றது தான் படத்தின் கதை. வழக்கம் போல் நம்ம வீட்டு பிள்ளை கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் ஏழை குடும்பத்து மாணவன். அப்பா உயிரை காப்பாற்ற சான்றிதழை விற்று அவரை பிழைக்க வைத்து தன் பிழைப்பை கெடுத்து கொள்பவர். பின்னர் அதே சான்றிதழ்களை அச்சடித்து கொடுத்து பொழப்பு நடத்துகிறவர். மதிப்பெண்கள் மட்டுமே ஒருவருக்கான மதிப்பீடு இல்லை, அவங்களுடைய திறமை தான் அவங்களின் மதிப்பீடு என்பதை மற்றவர்களுக்கும் உணர வைக்கும் ஒரு கதாபாத்திரம். அதுக்காக சூப்பர் ஹீரோவாக மாறித்தான் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சாமானியனாக இருந்து கூட செய்யலாம். ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் அப்படித்தானே செஞ்சுருக்காங்க, அதே வழியில் பயணிச்சிருக்கலாம். சூப்பர் ஹீரோ கேரக்டர் தேவையில்லை. இருப்பினும் தன் சக்தி கதாபாத்திரத்தில் சறுக்காமல் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். ஃப்ராட் சிவகார்த்திகேயனை சூப்பர் ஹீரோவாக மாற்றும் மாஸ்டராக அர்ஜுன். முன்னணியில் ஒருவர், பின்னணியில் மற்றொருவர், ஆகா அடுத்தடுத்து அசத்த போகிறாங்க என பார்த்தா அர்ஜுன் கதாபாத்திரத்துக்கு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறார் இயக்குனர். தான் இருக்கும் காட்சிகளில் மீண்டும் தனி முத்திரை பதிக்கிறார் அர்ஜுன். படத்தின் அறிமுக நாயகியாக கல்யாணி பிரியதர்சன். படத்தின் ஆரம்பத்தில் சில காட்சிகளில் மட்டுமே வராரு, இடைவெளிக்கு பின் வரவே இல்லை. பொருத்தமில்லாத பின்னணி குரல் வர, கொஞ்சமே கொஞ்சமான காட்சிகளில் கொஞ்சமாக நடிக்க முயற்சி எடுத்திருக்கிறார் கல்யாணி. இவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் காதல் காட்சிகளும் இல்லை, காதல் பாடல்களும் இல்லை. இடைவேளை வரை சிவகார்த்திகேயனை ஆங்காங்கே சிரிக்க வைக்கிறார். அவருடைய உதவியாளராக இருக்கும் ரோபோ சங்கர் கொஞ்ச நேரமே வராரு, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாரு. படத்துலேயும் சரி கதையிலையும் சரி வில்லனாக அபைத்தியோல். பொருத்தமான மிரட்டலான பின்னணி குரலால் அவர் நடிப்பும் மிரட்டப்படுது. ஆரம்பத்தில் ஒரு கல்லூரியின் உரிமையாளராக என்ட்ரி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவர் யார் என்பதில் கொஞ்சம் குழப்பம் வருது. அவர் ஒரு கார்பரேட் ஏஜெண்ட் என நாமே யூகித்து கொள்ள வேண்டியது. ஒரு ஏழை குடும்பத்து சிறுமி இவானா மிகவும் திறமசாலியானவர். அவர் மீது அவருடைய அப்பாவுக்கு பெரும் கனவு என ஆரம்பத்தில் அவர் கதாபாத்திரத்தை காட்டும் போதே அடாடா அப்படின்னு ரசிக்க வைக்குது. இவர் சீக்கிரமே செத்து விடுவார் போல் இருக்கிறதே, அதன் பின்தான் கதை ஆரம்பமாக போகுதோ என யோசிக்க வச்சிருது. இருந்தாலும் இவானா போன்ற பல திறமைசாலிகள் இங்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசை என்றாலே பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கும் என்று எதிர்பார்ப்பு வரும். இந்த படத்தில் பாடல்களுக்கு அதிக தேவையில்லை, பின்னணி இசையில் வழக்கம் போல் காட்சிகளுக்கு ஏற்ற தனி ராஜ்யமே நடத்தியிருக்காரு. ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு இரவு காட்சிகள்லையும் லைட்டிங்கினால் தனியாக தெரியுது. படத்தின் நீளம் 3 மணி நேரத்திற்கு கொஞ்சம் குறைவு, இருந்தாலும் தொய்வு தெரியாமல் படத்தை தொகுத்திருக்கிறார் ரூபன். சூப்பர் ஹீரோ என்று சொல்லிவிட்டால் லாஜிக் பற்றியெல்லாம் யோசிக்க தேவையில்லை என இயக்குனர் மித்ரன் நினச்சி விட்டார் போலையும், இடைவேளுக்கு பின்னாடி பல காட்சிகளில் லாஜிக் டோட்டலி மிஸ்ஸிங், அடுத்து இப்படி தான் கதை நகரும் என எளிதில் நம்மளாலவே யூகிக்க முடிகிற அளவுக்கு இருக்குது. முதல் பாதியில் இருக்கும் தெளிவு இரண்டாவது பாதியில் இல்லை.
பெருசாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி எந்த மிராக்களுமே நடக்கலை. கல்வி முறையில் மாற்றம் வேணும். கேபிடேஷன் கட்டணம் வாங்கி கொண்டு கல்வியை விற்கும் கல்லூரிகள், கார்ப்பரேட்களுக்கு அடிபணியும் அரசு அதிகாரிகள் என பல கருத்துக்களை சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். சில ரசிக்க வைக்கிறது, அதில் சில திணிக்கப்பட்டிருக்கின்றன. சுயமாக சிந்திப்பவர்கள்தான் ஹீரோ. ஆம், மதிப்பெண் எடுக்கவில்லை என்றாலும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த நிஜ ஹீரோக்களை படம் முடிந்த பின் காட்டுறாங்க. அதுபோன்று பல நிஜ ஹீரோக்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த திரை ஹீரோவை ரசிக்கலாம். ஹீரோ போலி அல்ல, நிஜம்.